ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு மூட்டை சேனல். அனைவருக்கும் இனிய 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 74வது சுதந்திர தினம். இது நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 74 அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா 47 வரும். ஆமாங்க, 1947 தான் நமக்கு முதன் முதல்ல சுதந்திரம் கிடைச்சது. அந்த டைமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரிட்டிஷார் இல்லாத சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக போராடினாங்க. நம்மளும் கொரோனா இல்லாத, மாஸ்க் போடாத அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமாக போராடுறோம். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுதந்திர தினத்துக்கும் இந்த சுதந்திர தினத்துக்கும் உள்ள ஒற்றுமை. அதனால தான் இந்த சுதந்திர தினம் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சுதந்திர தினம் தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக கொண்டாடக்கூடிய சுதந்திர தினமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப கிராண்டாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக கொண்டாடுறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ். நமக்கு நோய்கள் புதுசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோய்கள் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் எந்த ஒரு நோயும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணலை அப்படின்னா கட்டி போடலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காலரா, பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நோய்கள் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. அந்த நோய்களால் பார்த்தீங்க அப்படின்னா பலாயிரக்கணக்கானவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இறந்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு நோயால் இவ்வளோ பேர் சாகுறாங்க, ஒரு நோயால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உணர்கிறோம், செல்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இந்த கொரோனா வைரஸால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நாட்களும் நமக்கு வந்துட்டு முக்கியமானதாக தெரியலை. முக்கியமான நாட்களை நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டுறோம் அப்படின்னா மறந்துடுறோம். எவ்வளவோ வைரஸ்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஏன் இந்த கொரோனா வைரஸ்க்கு மட்டும் நம்ம ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வைரஸ்களால் வரக்கூடிய நோய்களை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டுப்படுத்திட்டோம். ஆனால் இந்த கொரோனா வைரஸை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் உலக நாடுகளை என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனா வைரஸ் முடக்கி போட்டுருச்சு. ஏன்னா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வேலைக்கு கூட நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா போக முடியல. நிறைய தொழில்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடங்கிடுச்சு. எல்லா வைரஸ்களுக்குமே இல்லாத ஒரு அதிசய குணம் அப்படி என்ன இந்த கொரோனா வைரஸில் இருக்குது. நார்மலாக வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதாவது அது நம்ம உடம்பை விட்டு வெளியில் இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு உயிர் இருக்காது. ஆனால் அதுவே நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிர் வந்துடும். உயிர் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பை அட்டாக் பண்ணி நமக்கு ஏதாவது நோய்களை என்ன செய்யலாம், காஸ் பண்ணலாம். அதனாலேயே வைரஸை பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிஸ்ட் பசில் அப்படின்னு இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுல உலக நாடுகளும் ஈடுபட்டுருக்கு. நம்ம நாடும் சிறப்பாக வந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா ஈடுபட்டுருக்கு. அதுக்கு எல்லா நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொரோனாவிலிருந்து இந்த நாடும் சரி இந்த உலகமும் சரி சீக்கிரமாக என்ன செய்வோம் அப்படின்னா மீண்டு வருவோம். இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருப்போம். அடுத்த வருடம் வரும் 75வது சுதந்திர தினத்தை கொரோனா இல்லாத, கொரோனாவை முற்றிலும் ஒழிக்கப்பட்ட சுதந்திர தினமாக கொண்டாடுவோம். சுதந்திர தின வாழ்த்துக்களை கொரோனாவை எதிர்த்து போராடும் போராளிகளுக்கு சமர்ப்பிப்போம். ஜெய்ஹிந்த்.